ஸோ ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தபடி பயாலஜியோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணால் நம்மளால் வந்து 300+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க, ஈவன் டெலிகிராம்லேயே இருக்கட்டும் அண்ட் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையுமே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களை வந்து இந்த நீட் எக்ஸாம்க்குள்ள ஒரு காம்படேட்டராக வச்சிருக்க போகிற சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது வந்து பயாலஜி தான். ஏன்னா பயாலஜி தான் 720-360 மார்க்கை கன்சிஸ்ட் பண்ண போகுது. அந்த 360 மார்க்கில் நம்ம வந்து 300+ அட்லீஸ்ட் எடுத்தால் தான் ஸோ கேமுக்குள்ளே வந்து நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த 300+ அப்படிங்கிறது வந்து எல்லார் மைண்ட் செட்லையும் இருக்கும். ஏன்னா பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரக்ட்லி ஃப்ரம் NCERT அந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் 300+ எடுக்க முடியும், அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் ஒரு 330+ அந்த ரேஞ்சில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் மோர் இந்த காம்படிஷன் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதுக்கு அந்த பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பயாலஜியில் வந்து நீங்கள் ஒரு ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் NCERT ஃபுல்லி தரவாக இருக்கணும். ஸோ NCERT விட்டு நான் வந்து யூடியூப் சேனல்லே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லைனா நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை புக்கை வந்து நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பர்டிகுலர்லி இன் தீஸ் டேஸ், தட் 40 days இருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. டேரெக்டாக நீங்கள் NCERTக்குள்ளே போகலாம். அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு NCERTயை நீங்கள் எடுக்கீங்க, ஏதோ ஒரு பேராகிராஃப் ஆர் ஏதோ ஒரு சாப்டர் நீங்கள் வந்து படிக்கிங்க அப்படின்னா, ஸோ அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிங்க, அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேபிள், அந்த டேபிளில் மேபி இம்பார்ட்டன்ட் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சென்டென்ஸோ ஏதோ ஒரு இதை வச்சு அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் லீவ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு லைன் அந்த டேபிள் கீழே இருக்கக்கூடியது, அதுவும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு லீவ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் யாராக எப்படி கொஸ்டின் கேட்காங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் 2015 மேலே இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பயாலஜி அந்த சாப்டர்னா அந்த சாப்டரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பிகாஸ் டேரக்டாக நாட் ரீடிங் NCERT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெசன் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த லெசன் போகும்போது அது மறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னா, எல்லா சாப்டர்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன், மார்க் டெஸ்ட் எழுதும்போது எனக்கு பயாலஜியில் வந்து 300 below தான் வருது, ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா, ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சில சாப்டர்ஸ் பர்டிகுலர்லி வந்து ஈஸியாக மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், பயாலஜியில் 12th பயாலஜிலேயே இருக்கும், 11th பயாலஜிலையும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கு நம்ம ரெகுலரான ரிவிஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஏதாட்டும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பர்டிகுலர்லி ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்டுக்கலாம் அந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ரிவைஸ் அதிகமாக ரிவைஸ் பண்ணும். ஸோ அந்த பர்டிகுலரான கொஸ்டின் எந்த பேராகிராஃப்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபார்மெட்டில் எழுதி உங்கள் ரூமில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ எதனால் நான் வந்து ஒரு சாப்டர் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் வந்து அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஒவ்வொரு சாப்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கன்னா, ஓகே நான் வந்து இந்த பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சேன், பட் அதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நான் வந்து இந்த லெசனை நல்லா ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடும்போது என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ரீட் பண்ணீங்க பட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அன்பியாக நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சாப்டர் நீங்கள் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீடிங் லைக் தட் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரில, பட் வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு இதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பர்டிகுலர்லி வந்து அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின், ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய பேர் வந்து தருமாறுவாங்க. ஸோ அசஸ் அண்ட் கரெக்ட் ரீசன் ராங் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், ஸோ அதுக்கு வந்து ஒரு சில லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ லெசன் முடிக்கிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், உங்களோட தப்பை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் ரெக்டிஃபை பண்ணுங்கள் அடுத்த தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா, ஒரு லெசன் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு லெசன் நீங்கள் ரிவைஸ் பண்ண நினைக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவ்வளோவா கிளியராக தெரிஞ்சிருக்காது. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு தப்பாக வருதோ அந்த பர்டிகுலர் டாபிக்கு போய் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது டைம் கன்சியூமிங் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், பரவாயில்ல இப்போ நான் ஒரு லெசன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அண்ட் பர்டிகுலராக ஒரு சில டாபிக் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியான டைம் தான் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து எல்லா லெசனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பயாலஜியில், அண்ட் ஒரு 5 hoursக்குள்ளே நான் என்டையர் பயாலஜியுமே கொஞ்சம் குயிக்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் இதை வந்து ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ ஆகாஷ்லேருந்து NCERT மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்து மாடியூல் வந்து
அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கில் ஒரு இம்பார்ட்டன்ஸான எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பர்டிகுலர்லி. ஆனால் அதுலேருந்து கூட ஈவன் மோஸ்ட் ஆஃப் த குவஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 to 6 hours அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா லெசனும் ஒன்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் ஒரு 5 to 6 hoursக்குள்ளே என்டையர் 11th and 12th டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஆகாஷ்லேருந்து NCERT மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெலிகிராமில் கிடைக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்துட்டுனா, ஒரு சில பேர் ஒரு சில லெசன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜிலாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியாது. பட் அதுக்குமே வந்து ஓரளவுக்கு ஹை வேரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த யூனிட்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் அந்த மாதிரி லெசன்லாம் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணும்போது கன்ஃபார்ம் கஷ்டமாக தான் இருக்கும். அது லாஸ்ட் ஒரு 40 days பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான் ஒன் ஷார்ட் வீடியோ. அதுமே நான் இப்போ ப்ரிஃபர் பண்ண போகிற சேனல் வந்து ஆகாஷ் பைஜூஸ் நீட் அப்படிங்கிற ஒரு சேனலை நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் அந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து எக்காலஜியில் புதுசாக நம்ம ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆப்வியஸாக அது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த ஒன் ஷார்ட் வீடியோ நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ண முடிஞ்சு, ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி இந்த எக்காலஜி யூனிட்டில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன் ஆர் ரிப்பீட்டிங் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அதுதான் உங்களை வந்து டிசைட் பண்ண போகுது என்னன்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பர்டிகுலர் ரிப்பீட் பண்ணுறாங்க, எந்த பேராகிராஃப்லேருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அது கொடுக்கும். ஸோ ஒரு வேளை உங்களால் வந்து ஒழுங்காக புக்கை ரீட் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, ஆகாஷ் பைஜூஸ் நீட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பயாலஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த ஒன் ஷாட் வீடியோ பாருங்கள். பர்டிகுலர் யூனிட்டுக்கு நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒன் ஷாட்டாக பார்த்துறாதீங்க. எது உங்களால் முடியலையோ அந்த டைம் இந்த ஒன் ஷாட் வீடியோ பாருங்கள். இந்த ஒன் ஷாட் வீடியோ கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து என்னன்னா, ஜஸ்ட் 300 எடுத்தால் போதும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கிடாதீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் இங்கே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே, ஈவன் உங்கள் கேட்டகரிக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தால் கூட கிடைக்கலாம், பட் இருந்தாலுமே ஜஸ்ட் 300 அப்படிங்கிறது வந்து மைண்டில் வைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஏம் பண்ண வேண்டியது 330+, பிகாஸ் இந்த 10 days ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க, நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 330+ அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்கலாம். ஸோ 330, 340, 350 எடுத்தீங்க அப்படின்னா going to boost your score. நீங்க வந்து அந்த கேம்ல இருக்க போறீங்க, நீட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல இருக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ண போறதே பயாலஜி தான். ஸோ நீங்க 300 அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூ ஆர் இன் த கேம். பட் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து நீங்க அதிகமாக எடுக்கணும். 330 அப்படின்னா நீங்க பிசிக்ஸ்ல குறைஞ்சா கூட இதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். 350, 360 எல்லாம் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெரி வெல் இந்த கேம், கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் ஷுவராக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். பேப்பர் அட்டெண்டிங் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.